பொதுவாக வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகள் எஜமானியின் பேச்சுக்கு கீழ்ப்படுவதும் அதற்கு பதிலளிப்பதையும் பல காட்சிகளில் நாம் பார்த்திருப்போம். இங்கு பூனை ஒன்று தனது எஜமானன் பேச்சிற்கு பதில் கொடுக்கும் விதம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஆம், சைவம் சாப்பாட்டின் பட்டியலை கூறும்போது வாய் திறக்காமல் அமைதி காத்த பூனை அவர் அசைவ உணவின் பட்டியலை கூறிய போது கொடுத்த பதில் அனைவரையும் வாயடைக்க வைத்துள்ளது. இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து ரசியுங்கள். பெரிய விளையாட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பெரிய விளையாட்டு சரி அப்படின்னு அம்மாவுக்கு ஜுரம் வந்துச்சான், அதனால பாப்பாவுக்கு ரசம் ஊற்றி பூவா கொடுக்க சொன்னாங்க. ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கிறே அப்போ ஒரு நாளைக்கு இப்போ சாம்பார் ஊற்றினா சாப்பிட்டுக்கிறியாப்பா, பக்கத்து வீட்டில் போய் வாங்கி வர சாம்பார் ஊற்றினா சாப்பிட்டுக்கிறியா, சாம்பார் சோறு பிடிக்குமா பாப்பாக்கு, சரி கடையில் ஒரு தயிர் தான் வாங்கினாமா பிள்ளைக்கு, தயிர் ஒன்றா வாங்கினா சொல்லிட்டாப்பா, கடையில் போய் தயிர் வாங்கினா சொல்லிட்டா சாப்பிட்டுக்கிறியா, சரி கடையில் போய் கறி வறுத்த கறி வாங்கினா சொல்கிறேன் துண்டியாப்பா சிக்கனு, சரி அப்புறம் இறா பிடிக்குமா உனக்கு, இறா பிடிக்குமா இறா நான் வாங்கினா சொல்கிறேன் துண்டியா, ஒரு தட்டு இறா வாங்கி தரேன் துண்டியாப்பா அப்படின்னே, சரி மீனுக்கு அந்த அங்கிள் வந்தார்னா மீன் வாங்கி போட சொல்கிறேன் வறுத்து அதை துணுக்கிறியா ஒரு தட்டில் வச்சு, மீன் துணுக்கிறியா மீன் மீன் சாப்பிட்டுக்கிறியா, நண்டு பிடிக்குமா உனக்கு நண்டு, முட்டை தார குழம்பு தயிர், ஒரு நாளைக்கு அந்த டீ கல்ல போயிட்டு பிஸ்கெட் ஒரு ரெண்டு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டீங்க, பசியா இருக்குன்னா போய் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுக்கிறியா, பிஸ்கெட் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அப்பா குடிச்சிக்கிறியாப்பா, இப்ப வந்தாங்கன்னா போயிட்டு பிரியாணி வாங்கி எடுத்து தரேன் துண்டுறியா, பிரியாணி துண்டுறியா பிரியாணி துண்டுறியா, ஒரு தட்டு நிறைய துண்டு வந்து போறியா விட்டு போறியா, கல்யாணம் பண்ணி வைக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறியா, அதெல்லாம் ரெடியா இருப்ப நீ, உன்னை குழந்தை நினைச்சா நீ குழந்தை இல்லை உனக்கு, எல்லா விஷயமும் தெரியுது உனக்கு, எல்லாமே தெரியுது, கூட கூட பேசாது கம்முனு, சரி சரி அப்பண்டா சரி 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 சரிப்பா வந்தாலே இருப்பா, நான் சொல்றேன் ஒரு வாட்டி பதில் சொல்லிட்டு பாப்பா, சாம்பார் தெரியும் காரக்குழம்பு தெரியும் தயிர் தெரியும்.